ஐசிஏல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஏ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன்ட் ஆயிருக்கு. ஆமாங்க, இட்ஸ் அ குட் நியூஸ். யாரெல்லாம் மேலே அதில் எக்ஸாம் எழுதுறானுந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக குட் நியூஸ் தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 டேஸ், 1 மந்த் கூட டைம் கிடைக்கலாம். எதனால் எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சு, எப்போ மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். லாஸ்ட் 25th January அப்போது நமக்கு சிஏ இன்டர் எக்ஸாமோட அண்ட் ஃபவுண்டேஷன் எக்ஸாமோட டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. இன்டருக்கு வந்துட்டு 3579ம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 20th something கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லோக்சபாவோட எலெக்ஷன் வர காரணத்தினால நம்மளோட எக்ஸாம் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா எலெக்ஷன் வந்து 19th April ஸ்டார்ட் ஆகி 1st June வந்து முடியுது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதோட கவுண்டிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா, கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபேஸ் வந்து எப்போ முடியுது பார்த்தீங்க அப்படின்னா 4th June அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுது. ப்ராபப்ளி அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாம்ஸ் வர நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ நமக்கு ப்ராப்பரான எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற ரீஷெட்யூல் டேட்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்கன்னா 19th March அப்போ, இன்னும் ஒரு 3 டேஸ், 3 டேஸ்க்கு அப்புறம் ஈவினிங் 19th March அன்றைக்கி ஈவினிங் அப்போது நமக்கு ஐசிஐ வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இன்டர் அண்ட் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு நம்ம நினச்சதை விட. ஸோ ப்ராப்பராக படிங்க, நல்லா எஃபர்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ.